இந்த முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கு, மூட்டு ரொம்ப வளைஞ்சிருச்சு, முழங்கால் தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு ஊசி போட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், முழங்கால் மறுசீரமைப்பு அப்படி, டாக்டர் எனக்கு ஆப்ரேஷனே வேணாங்க டாக்டர், எனக்கு ஊசியிலே சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுங்க. கண்டிப்பாக இது அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக் நம்ம சொல்கிறோம், சயின்டிஃபிக் டேட்டாஸ், அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக மூட்டு தேய்மானத்தை அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு ஊசி முறையில் முற்றிலுமாக குணப்படுத்தி உங்களுடைய பழையபடிக்கு நார்மல் ஆக்குமா, அதற்கான காணொளி இது. இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம்னாங்க, நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி முழங்காலோட அலைன்மெண்ட், இடுப்பு சென்டரில் இருந்து பாதங்காலோட சென்டரில் போனால் அது வந்து அந்த கோடு முழங்காலோட சென்டரில் சந்திக்க வேண்டும். இதுதான் முழங்காலோடைய ஒரிஜினல் அலைன்மெண்ட். ஒரு கார் எடுத்துக்கிறோம், ஒரு கார் போயிட்டுருக்கு, அது அலைன்மெண்ட்டு கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுங்களேன், வண்டி ஓட்டுறப்ப நேராக போயிட்டு இருந்தாலும் இப்படி லைட்டை அதுவே தன்னால் திருப்பி ரைட்டில் போகும், அதை மீறி நம்ம லெஃப்டில் திருப்புறோம். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அலைன்மெண்ட் செக் பண்ணணும், இது வண்டியில் பிரச்சனையாக இருக்குது, ஓட்ட முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு முழங்காலில் அலைன்மெண்ட் டோட்டலாகவே மாறி கால் எங்கேயோ திரும்பி, எங்கேங்க இங்கே திருப்பினா அங்கே போயிட்டுருக்கு, ஆனால் அதை மீ என்னங்கிறங்க ஒரு ஊசியிலே சரி பண்ண முடியுமான்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி முடியுங்களா, அறிவியலில் கண்டிப்பாக முடியாது என்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை மீறி அப்போ வந்து ஏன் ஊசி போட்டுக்கிறாங்கன்னா, ஆப்ரேஷனுக்கு உண்டான பயம் தானுங்க. ஆப்ரேஷன்னாவே ஐயோ ஆப்ரேஷன் பண்ணாங்க டாக்டர், இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஓரளவுக்கு நடந்துட்டு இருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமுங்க சுத்தமாக நடையெல்லாம் போச்சுங்க, இப்படிங்கிற நெகட்டிவ். அப்துல் கலாம் எப்போவுமே நம்மளுடைய குடியரசுத் தலைவர், ஒரு உன்னதமான மனிதர், அவர் எப்போவுமே சொல்லுவாருங்க, பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு இங்கே வேல்யூ ஜாஸ்தி, நெகட்டிவ் தான் பேசுவாங்க. பத்து பேரில் 9 பேர் நல்லா இருக்கட்டுங்க, இந்த ஊரில் ஒரே ஒருத்தர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி நடக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது. இந்த 9 பேர் நல்லா இருக்கவங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, இந்த ஒருத்தர் நடக்க முடியாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி தான் பேசுவாங்க. இதுதான் அந்த நெகட்டிவோட 9 பாசிட்டிவ் சேர்ந்து ஒரு நெகட்டிவை ஓவர்டேக் பண்ணவே முடியாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ இதுக்கு இதெல்லாம் டாக்டர் இத்தனை சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்லித்தாங்க அதுக்கு வர முடியும். முழங்காலில் கால் இவ்வளோ வளைஞ்சது, ஒரு ஊசி போட்டோன்னு அப்படியே அந்த அலைன்மெண்ட் மாறிடுங்களா? ஒரு தட்டு தட்டி ஒரு ஃபோனை ஒர்க் ஆகலாம், நம்ம தட்டு தட்டி ஒரு ஃபோனை ஒர்க் பண்ண வைக்கிறோம், சில நேரம் ஒர்க் ஆகும், எல்லா நேரம் அது மாதிரி ஒர்க் ஆகுங்களா? அந்த மாதிரி தாங்க அந்த ஊசி போடுவதும். அப்போ நிறையா நான் பதிவுகளில் சொல்லியிருக்கேன், அறுவை சிகிச்சை இல்லாமல் ஊசி முறையில் முழங்கால் மூட்டு தேய்மானத்தை சரி செய்ய முடியும்னு நிறைய பதிவுகளில் சொன்னிருந்தாலும் அதில் தெளிவான ஒரு பதிவு விட்டுருக்கேன், முழங்காலோட அலைன்மெண்ட் ஓரளவு ஒரு 5 மில்லிமீட்டர் தள்ளி இருந்தால் ஊசி முறையில் சரி செய்யலாம். நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க, லைட்டாக வலிக்குது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். எந்த எக்ஸ்ரே? முழங்கால் எக்ஸ்ரே இல்லைங்க, ரெண்டு காலை நிற்க வச்சிருக்கிற எக்ஸ்ரே அல்ல, முழு லெக் எக்ஸ்ரே, இடுப்பு முழங்கால் பாதங்கால் இது மூன்றையும் சேர்த்து, அந்த கால் வலி எனக்கு சோத்தாங்கால் வலிக்குது, ரெண்டு காலையுமே சேர்த்து, ரெண்டு இடுப்பு ரெண்டு முழங்கால் ரெண்டு பாதங்கால், பைலேட்ரல் ஃபுல் லெக் எக்ஸ்போசிங் ஹிப்பு நீ ஆங்கிள் மூணையுமே எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு ஆக்சிஸ் போடுறோம், அந்த ஆக்சிஸ் கொஞ்சம் டீவியேட் ஆயிடுச்சு, வலி பெருசாக இல்லை, இவங்களுக்கு கண்டிப்பாக பிஆர்பி அந்த வலியை குறைக்கிற காரணத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும், அறுவை சிகிச்சை அவர்களுக்கு தேவையில்லை. ரொம்ப வளைஞ்சு பெண்டாகி இப்படி வி மாதிரி கிடக்கும், வேரஸ்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரொம்ப விரிஞ்சு எக்ஸ் மாதிரி இருக்கும், வேல்கஸ்னி நம்ம சொல்கிறோம். இந்த நீக்கு நிறைய பேர் ஷாக்கிங்காக, டாக்டர் நீங்கள் தான் டாக்டர் வீடியோ போட்டுக்கிறீங்க ஊசியிலே சரி பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்வதற்கு, ஒரு ஒருட்டையும் நான் வந்து பதில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பதில் எல்லாத்துக்குமே கிடைக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை விடுகிறேன். அவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்தால் தயவு செய்து ஊசிங்கிறது வந்து தற்காலிகமான நிவாரணம். நான் ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேங்க, 4 எனக்கு பிரச்சனையே இல்லை என்ன, ஆனால் அதற்காக அது அதனுடைய நிரந்தர தீர்வாகாது. நிரந்தர தீர்வுங்கிறது வளைவை சரி செய்து அந்த முழங்காலோட அலைன்மெண்ட்டை நேர் செய்தால் மட்டுமே முழுமையாக சரி செய்யும். அப்போ இதை ஊசியில் சரி பண்ண முடியுமா? ஒரு ஊசி போட்டோன்னா அந்த அலைன்மெண்ட் அப்படியே மாறுமா? கண்டிப்பாக மாறாது, அது ஒரு பலூன் கிடையாது, அது அலைன்மெண்ட்டை சரி பண்ணக்கூடிய ஒரு நிவாரணம் கிடையாது, வலியை குறைக்கிற நிவாரணம் பிஆர்பி இன்ஜெக்ஷன். ஆனால்
இதை பல பதிவுகளில் நிறைய பேர் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நானும் வீடியோவில் நிறைய வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன், சயின்டிஃபிக் டேட்டாஸ் எடுக்கிறேன், அறிவியல் ஆய்வுகள். இதை ஒருத்தங்க பேசுகிறத உடனே கேட்டுக்கிட்டு இவங்க அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கவே கூடாது. அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏன்னா படித்தவர்கள், அதில் வந்து பட்டம் பெற்றவர்கள் கண்டிப்பாக நல்ல கருத்துக்களை மக்களிடம் பதிவிட வேண்டும். தவறான கருத்துக்களை பதிவிடும் பொழுது மக்கள் நினைப்பார்கள் இதுதான் அறிவியல் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல அறிவியல். அறிவியல் ஒருவருக்கும் வளைந்து கொடுப்பதில்லை, அது வளையாமல் ஒரு கருத்தை ஒன்றே சொல்லும், ஒரே கருத்து தான். அலைன்மெண்ட் நன்றாக இருக்குது, கொஞ்சம் மாறி இருக்கு, நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க, வழி இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கு. ரொம்ப வளைஞ்சு போய் ரொம்ப வயசானவங்க ஆப்ரேஷனுக்காக பயந்து கொண்டு பிஆர்பி போட்டால் எனக்கு உடனே தீர்வாயிடும் அப்படின்னு நினைத்து கொள்ளாதீர்கள். இந்த பதிவு ஒரு கடின மனதுடன், இரும்பு மனதுடன் தான் இந்த வார்த்தையை நான் விடுகிறேன். ஏனென்றால் இதனால் எனக்கே சில நேரங்களில் சில மிஸ்டேக்குகள் நடக்கும், என்னைய நிறைய எதிர்வினைகள் இருக்கும் என்று தெரிந்தும் மக்களுடைய மனசு, மக்கள் தான் எனக்கு வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை விடுகிறேன். கண்டிப்பாக முழங்கால் ரொம்ப தேய்ந்து வளைந்து நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது யோசனையே செய்யாதீர்கள். மருத்துவ உலகில் ஏற்பட்ட தொழில்நுட்பத்தை உங்களால் யூகிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே போய் பண்ணவங்க இங்கே போய் பண்ணவங்கள நினச்சி இப்படித்தான் இருக்கும் நினச்சி யூகிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் வந்து என்ன சொல்கிற பியாண்ட் இமேஜினேஷன், உங்களுடைய யூகிக்க முடியாத தன்மைக்கு மேல் மருத்துவ உலகம் பயன்பெற்றிருக்கிறது தொழில்நுட்பத்தால். ஸோ அதை உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனையும் உங்களோட சிஸ்டத்தையும் நிறைய டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போல்லாம் வயசானவங்க வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வயசானவர் வந்தார், ஃபோன் எடுத்து பார்த்து, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபோன் எடுத்து பார்த்து யூடியூப் பார்த்துட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு ஆள், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இடத்துல யூடியூப் இருந்து நெட் இருக்கா, நெட்டே இல்லாத ஒரு ஏரியாவில் இருந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காருனா இதுதான் நம்மளுடைய தொழில்நுட்பம், இதுதான் நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மருத்துவத்துறையில் பல மடங்கு அதிகம், நீங்கள் நினைக்கவே முடியாது. அப்போ இது ஏன் இவர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்றால், இந்த தொழில்நுட்பம் உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கண்டிப்பாக அதாவது ஒரு ஹெல்த் கேரில் வர்ற தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மக்களின் ஆரோக்கியத்திற்காக, மக்களின் உயிரை காக்கும் பொருட்டு, முழங்காலை காக்கும் பொருட்டு நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கிறது. ஸோ அதில் பழைய கதைகள் பேச வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்கவங்க அப்படி இருக்காங்க, இதெல்லாம் நினைக்காமல் உங்களுடைய மருத்துவர் உங்கள் மனதுக்கு பிடித்தால் கண்டிப்பாக அவரிடம் உரிய எல்லா கொஸ்டினையும் கேளுங்க. அவர்கிட்ட என்னென்ன எப்படி இருக்கும், எவ்வளோ நடக்கலாம், எவ்வளோ எத்தனை வருஷம் நம்ம நல்லா நடக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டு உங்கள் மனதுக்கு பிடித்தால் உரிய சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து சொல்லி ஊசி போடுங்க டாக்டர், எனக்கு இதே போதும் அப்படி என்று அவர்களிடம் வற்புறுத்த வேண்டாம். இதுக்கு என்ன பண்ணாங்க டாக்டர், நல்லாயிருக்கும், எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படி என்று அவங்களுக்கு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க கரெக்ட், இவங்க கேட்குறப்பவே டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லையே நம்மளை வந்து ஒரு மரியாதை கொடுத்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி இப்படி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க உங்களுக்கு முறையான சிகிச்சை நிரந்தர தீர்வை கொடுப்பார்கள். இந்த நிரந்தர தீர்வு கண்டிப்பாக உங்களை மாற்றும், நம் சமூகத்தை மாற்றும். இது இந்த பதிவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கடின இதயத்துடன், ஒரு இரும்பு இதயத்துடன் தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லணும்னு நினைப்பேன், அதை சொல்ல முடியாத நிலைமை. ஸோ இதை வந்து சமூக வலைதளத்தின் மூலமாக இதை பதிவிடுகிறேன். ஸோ முழங்கால் மூட்டு தேய்மானம் என்றாலே ஒரு ஊசி முறையில் மிகவும் வளைந்த எக்ஸ் காலம், வி என்கிற காலம் சரியாகாது. இதை கண்டிப்பாக இள வயதில் இருந்தால் ரீஅலைன்மெண்ட் அறுவை சிகிச்சையும், ரொம்ப வயதானவர் ரொம்ப வளைஞ்சு போச்சு அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சரி செய்தால் மட்டுமே அதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரீஅலைன்மெண்ட் தேவையில்லை, ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை, அலைன்மெண்ட் மிகவும் கொஞ்சம்தான் விலகியுள்ளது என்றால் அது பிஆர்பியில் கண்டிப்பாக சரியாகும். ஸோ இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் தயக்கம் இல்லாமல் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய என்றும் காத்துள்ளேன். நன்றி, வணக்கம்.